தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி இன்று மதியம் 1:30 மணி அளவில் தொடங்குகிறது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, கே எல் ராகுல் உள்ளிட்ட பல்வேறு சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் 2020 உலகக்கோப்பையில் பங்கேற்பதற்காக முன்னணி வீரர்கள் ஆஸ்திரேலியா செல்ல இருக்கின்றனர். இதனையடுத்து ஷிகார் தவான் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக ஸ்ரேயசையர் செயல்பட உள்ளார். முதல் போட்டி இன்று லக்னோவிலும், இரண்டாவது ஒருநாள் போட்டி ஞாயிற்றுக்கிழமை ராஞ்சியிலும், மூன்றாவது ஒருநாள் போட்டி செவ்வாய்க்கிழமை டெல்லியிலும் நடைபெறுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதில் ஷிகார் தவானுக்கு பதில் ஜோடியாக சுப்மன் கில் களமிறங்குவாரா இல்லை ருத்ராஜ் களமிறங்குவாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று நடுவரிசையில் ஸ்ரேயசையர், சஞ்சு சாம்சன் ஆகியோர் விளையாட அதிக வாய்ப்புள்ளது. ஐபிஎல் தொடரில் கலக்கிய ராஜத் பட்டிடா 6வது வீரராக களமிறங்க வாய்ப்புள்ளது. சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவ் மற்றும் ரவி பிஷ்ணோய் விளையாட உள்ளனர். வேகப்பந்து வீச்சாளர்களாக தீபக் சாகர், முகமது சிராஜ், ஆவேஷ்கான் மற்றும் ஷர்துல் தாகூர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அணியின் பேட்டிங் கொஞ்சம் பலவீனமாக உள்ளது. முதல் 6 வீரர்கள்தான் பேட்டிங் செய்வது போல் அணி அமைக்கப்பட்டுள்ளது. தீபக் சாகர் 7வது வீரராக பேட்டிங் செய்வது போல் அணி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய அணி பேட்டிங்கில் ஒரு வீரர் குறைவாக உள்ளது. இதனை சமாளிக்க ஆல்ரவுண்டர் ஷபாஷ் அகமதை இந்திய அணி பயன்படுத்தலாம். மாறாக தென்னாப்பிரிக்க அணி முழு பலத்துடன் களமிறங்குவதால் இந்தியாவுக்கு கொஞ்சம் சிக்கல்தான். இனி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி சார்பாக களமிறங்க வாய்ப்புள்ள 11 வீரர்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். ஷிகார் தவான், ருத்ராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், சஞ்சு சாம்சன், ராஜத் பட்டிடார் அல்லது ராகுல் திரிபாதி, தீபக் சாகர், ஷபாஷ் அகமது அல்லது ரவி பிஷ்ணோய், முகமது சிராஜ், ஆவேஷ்கான், குல்தீப் யாதவ் ஆகியோர் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். இந்த இரு அணிகள் மோதும் முதல் ஒரு நாள் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.